நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஏறு வரிசையில் எழுதிடலாம். அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க, 4 2 8, இதை ரெண்டால் போடுங்க. அப்போ இங்கே 2 1, இங்கே 4 கிடைக்கும். மறுபடியும் ஒரு ரெண்டால் போடுங்க, 1 1 2, மறுபடியும் ரெண்டால் போடுங்க, 1 1 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை ஃபுல்லாக பிரிக்குங்க, 2 2 4 4 2 8. அப்போ ஆன்சர் என்ன வருதுங்க, இதில் 8 வருது. அப்போ நம்ம இதில் டினாமினேட்டர் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், 8 இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்க, இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, இதை ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. இங்கே 2 டேம் இருக்குது, சரிங்களா. அப்போ 3 பை 4 இருக்குது. இதை டினாமினேட்டரில் கீழே வந்து 8 ஆகணும்னா மேலேங்களும் எதால் பெருனா போதும், இங்கேயும் ரெண்டால் பெருங்க, இங்கேயும் ரெண்டால் பெருங்க. இப்போ நம்ம 2 2 6 4 2 8, அப்போ கீழே 8 வந்துருச்சா. இதே மாதிரி இந்த 1 பை 2 எடுங்க பார்ப்போம். அப்போ 1 பை 2 இண்டு இதை எதால் பெருக்கணும்னா 8 கிடைக்கும், 4 பெருங்கலாம். அப்போ மேலே 4 பெருங்க, கிளம்பி இருங்க, ஒரு மேலால் பெருங்க, 1 4 4 2 4 8. மூணாவது எனக்கு என்ன இருக்குது, 5 பை 8 தான் இருக்குது, சரிங்களா. இப்போ இதில் இருக்கிறது அப்படி எழுதுங்க, முதல்ல என்ன இருக்குது, 6 பை 8 இருக்குது, அடுத்து 4 பை 8, இங்கே 5 பை 8. இப்போ டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு, மேலே நியூமரேட்டரை பாருங்கள். அதை வந்து முதல்ல 4 சின்ன நம்பர் எது இருக்கிறே, 4 பை 8 தான் சின்னது, அதை விட பெருசுனது 5 பை 8, அதை விட பெருசுனது 6 பை 8. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 4 பை 8, 5 பை 8, 6 பை 8, சரிங்களா. இது நம்ம அறிவு கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு, இதில் இங்கே 1 பை 2 வரும், இங்கே 5 பை 8 கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்கும். இதை 2 போடலாம், 3 பை 4 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா. அப்போ அங்கே பாருங்கள், இப்போ 3 பை 4, 1 பை 2, 5 பை 8 இருக்குது. இதை அசனிங் ஆர்டர் 7 வரிசையில் எழுதியாச்சு. அடுத்து 200க்கும் 300க்கும் இடையே 6 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன, சரிங்களா. 200க்கும் 300க்கும் நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பருக்கு இடையில் அந்த நம்பர் வந்து 6 ஆலையும் வகுப்படணும், 8 ஆலையும் வகுப்படணும், 9 ஆலையும் வகுப்படணும். இந்த 3 நம்பரால் வகுப்படக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 6 8 9க்கு மீச்சியமாக கண்டுபிடிங்க, 6 8 9க்கு மீச்சியமாக கண்டுபிடிங்க. மூணாலாம் போடுங்க, இங்கே 2 வரும், கேட்டு அப்படியே இருக்கும். மூணாலாம் மட்டும் போட அப்புறம் இங்கே 2, இங்கே 8, இங்கே 3 9, அடுத்து 2 போடுங்க, 2 2 4 2 8, இங்கே 3 அப்படியே தான் இருக்கும். அடுத்து ஒரு 2 போடுங்க, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 அப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேலே சிம்லே பண்ண முடியாது, ஆனால் தப்பு கிடையாது. இங்கே 2, இங்கே 1 1, இங்கே 3 கிடைக்கும், இங்கே 3 போடுங்க, 1 1 1, சரிங்களா. இப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்படியே பெருக்க போகிறோம். இதோட மீச்சம் என்னது, எல்சிஎம், அதாவது எல்சிஎம் மீச்சம் என்னது, 72 அப்படின்னு கிடைக்கி. இப்போ இந்த 72 மல்டிப்புள் தான் என்னது, இந்த 6 8 3, இதெல்லாம் வகுப்படக்கூடிய நம்பர். இந்த 72ங்கிறது 6 வகுப்படும், 8 வகுப்படும், 9 வகுப்படும். அப்போ இதோட மல்டிப்புளும் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, இந்த 3 நம்பரால் வகுப்படும். அப்போ என் பாருங்கள், 1 72 72, 2 72 144, 3 72 216, 4 72 288, 5 72 360, சரிங்களா. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 200க்கும் 300க்கும் இடையில தான் கேட்டிருக்காங்க. அப்போ 200க்கும் 300க்கும் இடையில் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் எனக்கு இருக்கிறது, 216 288. அப்போ இதுக்கு இடையில் எத்தனை கேட்டிருக்காங்க, எத்தனை எண்கள்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை இருக்குது நம்மளுக்கு, 2 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, 2. அடுத்து 0.35 மேலே ஒரு பார் போட்டிருக்காங்க, என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. இந்த எண்ணை நம்ம என்ன பண்ண வேண்டிய இருக்குது, பின்னமாக மாற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 0.35 மேலே ஒரு பார் போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, 0.35 35 35 போயிட்டே இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா. இதோட பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால
இங்க 2 டிஜிட் இருக்கிறதுனால கீழே என்ன பண்ண நம்ம 99ங்கறத போட்டுக்கலாம் மேலே என்ன நம்பர் 0.35 இருக்கா அத மேலே அப்படியே போட்டுக்கலாம் அப்ப ஆன்சர் என்னது 35/99 அப்படிங்கறத சொல்லிரலாம் சப்போஸ் இதல 0.3 மட்டும் கொடுத்தாங்கன்னா 3/9 இங்க எத்தனை டிஜிட் கொடுத்திருக்காங்களோ பாயிண்ட்க்கு அப்புறமா எத்தனை டிஜிட் கொடுத்து மேல பார் கொடுத்திருக்காங்களோ அத்தனை டிஜிட்ல அங்க 9 போடணும் நம்ம 2 டிஜிட் இருக்கனால அங்க 99 போடுறோம் அதுக்கு அடுத்து 0.35 க்கு தான் மேல பார் கொடுத்திருக்காங்க அது அப்படியே மேல போட்டா போதும் அப்ப ஆன்சர் என்னது 35/99 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார் ஒரு மேட்ச்ல வந்து 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 தடவை 6 ஓட்டங்கள் 10 முறை 6 அடிச்சிருக்காங்க அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன முதல்ல பாருங்க ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார் அப்போ மொத்தம் எத்தனை பந்து 50 பந்து 50 பந்துல எத்தனை தடவை 6 எடுத்திருக்காங்க 10 தடவை அப்போ 10/50 இதான் ஆறு எடுப்பதற்கான நிகழ்தகவு அப்போ என்னது 1/5 நம்மளுக்கு கிடைக்கும் இது ஆறு எடுப்பதற்காக நிகழ்தகவு என்ன கேட்டிருக்காங்க போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு இது 6 ஓட்டங்கள் எடுப்பதற்கான நிகழ்தகவு அப்போ எடுக்காமல் இருக்கணும்னா இதுல இருந்து ஒன்று நம்ம கழிச்சா போதும் அப்போ 1 - 1/5 தட் இஸ் ஈக்குவல் டு 5 - 1/5 தட் இஸ் ஈக்குவல் டு 4/5 அப்போ எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது 4/5 அப்படின்னு கிடைக்குது தேங்க்யூ